Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே, சர்வம் சாய்மயம். நம்ம சாயப்பா நம்ம கூட எல்லா இடத்துலையும் இருந்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இதை நம்புறவங்க வாழ்க்கையில் சந்தோஷமான இடத்துக்கு போய் நிற்கிறாங்க. சாயப்பா நம்மளை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு கேட்குறவங்க நம்பிக்கை குறைஞ்சி இருக்காங்க. சாயப்பா இருந்தால் இப்படிலாம் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்க சாயப்பா மேலே முழுசாக நம்பிக்கை இல்லாத அளவில் இருக்காங்க. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் எதுவோ அது மாதிரியான வாழ்க்கை தான் இங்கே அமையுது. நீங்கள் நம்புனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீங்கள் நம்பலைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத யாராலேயோ கெஸ் பண்ண முடியாது. உங்களுடைய கர்மாக்கள் அடிப்படையில் தான் அந்த கெஸ்ஸிங் இருக்கும். கர்மாக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும். எதிரிகள் ஜாஸ்தி, தடங்கல்கள் ஜாஸ்தி, தோல்விகள் ஜாஸ்தி, அவமானங்கள் ஜாஸ்தி அப்படின்னா கர்மாக்கள் பலம் வாய்ந்ததாகவே ஒரு மனுஷனுக்கு இருந்து அவனை பலகீனமாக ஆக்குது. அப்போ பலகீனமான விஷயங்களை ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போது ஒரு பலமான விஷயம், ஒரு பலமான சக்தி இருந்தால் தான் அந்த பலகீனத்தை அழிக்க முடியும். அந்த பலந்தான் நம்மளுடைய சாயப்பா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாயப்பா தன்னுடைய பலத்தினால அவன் எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் இருந்தும் காப்பாற்றி ஒரு நிரந்தரமான தீர்வுக்கு சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனுஷங்களை ரெண்டு வகை, ஒரு வகை இன்னைக்கு பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு, இன்னொரு வகை பிரச்சனைகள் நிரந்தரமாக தீரணும் அப்படின்னு. நான் ஒரு ரீசண்டாக ஒரு சாய்ராம் கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள், அந்த சாய்ராம் கிட்ட நான் கேட்டேன், எப்படிம்மா உங்கள் பிரச்சனைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. ஆனால் எனக்கு பிரச்சனைகள் நிரந்தரமாக தீர்க்கிற மாதிரி தான் நான் சாய்ப்பா கிட்ட ஒவ்வொரு மொமெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன், ஒவ்வொரு அடி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதனால் நான் காத்திருக்கிறேன், பொறுமையோடு இருக்கேன், எது வந்தாலும் அதை தாங்குறேன். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நான் கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு 23-24 வயசு தான் இருக்கும், வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு இருக்காங்க. தன்னுடைய கணவன் ஒரு மோசமான மனிதன், அந்த மனுஷன் ஒரு கிட்டத்தட்ட இவங்களை வந்து அவமானப்படுத்துகிறதும் துன்புறுத்துறதும் இதே வந்து அவனுடைய நோக்கமாக இருந்து அவனை விட்டுட்டு வெளியில் வந்து தன்னந்தனியாக வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு அவங்களுடைய பலம் சாயப்பா. இந்த மாதிரியான பலம் ஒரு மனுஷன் உணர்ந்து அவன் செயல்பட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எதிர்காலம் அப்படின்றது ரொம்ப சிறப்பாகவே சாயப்பா வந்து அமைச்சு கொடுப்பாங்க.
நீங்கள் உங்கள் பலத்தை நீங்கள் எப்போ உணர்வீங்கன்னா, கடவுளோட பலத்தை நீங்கள் எப்போ உணர்வீர்களோ அப்பொழுது தான் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். முதல்ல நீங்கள் உங்களையும் நம்பணும், மற்றவர்களையும் நம்பணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உங்கள் மனசையும் உங்கள் புத்தியையும் வச்சிட்டா முக்காவாசி பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை பார்த்து பின்னாடி வந்துடக்கூடாது. இந்த கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ரொம்ப நாளாக தெளிவுபடுத்திக்கிட்டே தான் இருக்கேன். கர்மாக்கள் அடிப்படையில் தான் கஷ்டங்கள் வருது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட முக்காவாசி பேருக்கு இதை புரிஞ்சிடுச்சு. ஆனால் அதையும் மீறி ஒரு ஆசை, கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு. நீங்கள் ஆசைப்படுறது நியாயமான ஆசை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஆசைக்கு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல தேதியில் அந்த கஷ்டங்கள் தீரலைன்னா பிரச்சனைகள் யாருக்குன்னா நமக்கு தான். அதனால் அதை எல்லாத்தையும் மனசில் வச்சு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையும் பின்னடைவை சந்திக்காமல் முன்னாடி மட்டும் போய்கிட்டே இருங்க. இந்த ஓட்டம் எங்கேயுமே நிற்கக்கூடாது. இது வந்து நதி மாதிரி, தண்ணி வந்து எங்கே போகுது, கீழே வருது, அதுக்கப்புறம் கடலுக்கு போய் கலக்குது. ஒவ்வொரு நீருக்கும் ஒரு ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், எங்கேயுமே முடிவு பெறல. அப்படி எங்கேயாவது போய் நின்றுடுச்சுன்னா அது புனிதத்தன்மையை இழந்துடுது. அதே மாதிரி தான் மனிதனுடைய உயிர், உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மா என்றைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு பதிவுகளும் அது பதிவு ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பதிவுகளும் இது நல்லது இது கெட்டது அப்படின்றத பிரித்து பார்க்காம, வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதோ அது நல்லதாக நினச்சிக்கோங்க. இது இதோட முடிஞ்சது. சொல்லுவாங்கள்ல, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சுன்னு, அது மாதிரி தான். இன்றைக்கி ஒரு சாய்ராம் வந்து கேட்கும்போது, நான் இவ்வளோ தூரம் சாயப்பாவுக்கு மேலே இவ்வளோ நம்பிக்கையோடு நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நாங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு மூணு பேர் நான் குரூப்பாக போகும்போது எனக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு நான் உடனே கேட்டேன். உங்கள் மூணு பேரில் யாராருக்கு என்னென்ன அடிபட்டுச்சுன்னு இருக்கிற எனக்கு தாங்க பரவாயில்லையாக இருக்குது, மற்றவங்களாம் ரொம்ப அடி பலம், ஆனால் பயப்படுற அளவுக்கு இல்லை அப்படின்னாங்க. அப்போ மூணு பேர்த்தில் இவங்களுக்கு ஓரளவுக்கு சேஃபாக இருக்காங்க, மற்ற ரெண்டு பேரும் அடி கொஞ்சம் பலமாக இருக்கு, அவங்களும் சேஃப் தான். அப்போ தான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன், ஏம்மா இந்த மூணு பேரில் நீங்கள் ஒருத்தவங்க, உங்களுக்கு அடி கம்மி மற்றவங்களுக்கு அடி அதிகம், இப்போயாவது தெரிய வேண்டாமா சாயப்பா உங்களை காப்பாற்றிருக்காரா இல்லையா அப்படின்னு. இல்லை, ஏன் அடிப்படணும், அடிப்படமாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னாங்க. ஏன் அடிப்படணும், எதுக்கு அடிப்படணும்னா, கடவுள் வகுத்த ஒரு விதி அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம கர்மாக்கள் அடிப்படையில் நடத்தி வைக்கப்பட்ட ஒரு விதி. விடணும் அப்படின்னு இருக்குது. சாயப்பாவோட பார்வை உங்கள் மேலே பட்டதால் அந்த வலி உங்களுக்கு குறைவாக இருக்குது. இதை வந்து சாயப்பாவே சொன்னால் நீங்கள் எவ்வளோ ஆறுதல் அடைவீங்களோ அந்த மாதிரியான ஆறுதல் மட்டும் இல்லை, உண்மையான வார்த்தைகளும் வரிகளும் கூட. சாயப்பாவை கும்பிட்றவங்களுக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னா ஒரு மனுஷனுக்கும் பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ஆனால் அவனுடைய கர்மாக்கள் கணக்கு எப்போ முடிக்கப்படும், எப்படி முடிக்க முடியும்? இப்போ நான் சாயப்பா தான் உலகம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அப்போ எனக்கு சருக்களே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது தான் தப்பு. இந்த ஜென்மத்தில் நம்ம அடக்க ஒடுக்கமாக இருக்கோம். ஏன் அப்படின்னா பயப்படுறோம் பாவத்தை செய்கிறதால. ஏன் பாவத்தை செய்கிறதால பயப்படுறோம் அப்படின்னா, பாவத்தை செஞ்சதால தான் நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். ஜெயிலுக்கு போகிறவனை மறுபடியும் உள்ளத்துக்கு போட்டால் அவன் ஃபீல் பண்ணுவானா? மறுபடியும் வந்து வெளியில் எந்த ஒரு ஆட்டத்தையும் ஆட மாட்டான். நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம், ஆஹா ஓஹோன்னு பேசக்கூடிய மனிதர்கள் எல்லாம்
ஏதோ ஒரு குற்றவாளியாக உள்ளே போனாங்கன்னா மறுபடியும் வெளியில் வந்து அடக்க ஒடுக்கமாக இருப்பாங்க. ஏன்னா தண்டனை அனுபவித்தது அது மாதிரி. அப்போ நமக்கு அந்த கஷ்டம் ஏன் வந்ததற்கு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சதால தான் நம்ம வந்து அடக்க ஒடுக்கமாக இந்த ஜென்மத்தில் இருக்கோம். அதனால தான் பாவம் செய்வதற்கு பயப்படுறோம், யோசிக்கிறோம். 5 நிமிஷம் பாவம் செய்கிறதுக்கு 5 வருஷம் நம்ம தண்டனை அனுபவிக்கணுமா அப்படின்னு. எல்லா தப்புகளும் எல்லா சிற்றின்பமும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 5 to 10 நிமிஷம் இல்லை 1/2 மணி நேரம், அவ்வளோதான். சரி, நீங்கள் 1 வருஷம் கூட நீங்கள் ஒரு சிற்றின்பத்தை உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த 1 வருஷம் கிடைச்சதை தாண்டி 10 வருஷம் உங்களுக்கு தண்டனை. அப்போ அந்த 10 வருஷம் பெருசா 1 வருஷம் பெருசா, இதை தான் நான் என் மனசில் வச்சு நிறுத்துகிறேன். அப்போ என் வாழ்க்கையில் சர்க்கல்கள் எனக்கு வருதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வந்தது வரும், வராமல் இருக்காது. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை இருக்குது. இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணலை, ஆனால் போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கோம். அப்போது நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போதும் சாயப்பா மேலே எந்த மாதிரியான தன்னோட்டத்தோடு நீங்கள் பார்க்குறீங்க, அதுதான் மிக முக்கியம். கஷ்டங்கள் வந்தால் அவரை விட்டுட்டு போயிடும், அவருக்கு எவ்வளோ பெரிய வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா புரிஞ்சிக்க முடியலையா? அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. என்ன அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படும்போது அவர்கிட்ட வரதும், உங்கள் கஷ்டத்தை தீர்க்காதப்போ அவர்கிட்ட டாடா பை பை சொல்கிறதும். இதனால் அவர் மனசு ரொம்ப வருத்தப்படுது. ஏன்னா இவருடைய பலத்தில் இருக்கும்போது கூட நம்ம தப்பிச்சிடலாம், ஆனால் இவருடைய பலத்தில் நாம் நிற்காதப்போ பிரச்சனைகள் இன்னமும் அதிகமாகும். ஒரு மனுஷன் தொடர்ந்து அவன் தோல்வி மேலே தோல்விகளை தழுவிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் எந்த இடத்துலையும் அவன் உறுதியாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தமாகுது. அவன் ஒரு இடத்துல உறுதியாக நின்று இதை நம்மளால் ஜெயிக்க முடியும், இதை நம்மளால் வாழ முடியும், இந்த கஷ்டத்துக்கு என்ன பண்ணுறது ஏன் நடக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு அவன் ரொம்ப தெளிவாக இருந்தான் அப்படின்னா அவனுடைய கஷ்டங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஏன்னா அவன் தன்னுடைய கஷ்டத்தில் தெளிவாக இல்லை. அவன் தொடர்ந்து வாழ்க்கையில் அடிபட்டுக்கிட்டே இருக்கானா அவன் எந்த ஒரு இடத்துலையும் நிலைச்சு நிற்கல. இப்போ ஒரு சாய்ராம் வந்து சொன்னது ஞாபகம் வருது எனக்கு டக்குன்னு. நான் என்னென்னா கொஞ்ச நாள் நான் சாய்ப்பாக்கிட்டே இருக்கேன், அதுக்கப்புறம் நம்பிக்கை போயிடுதுன்னா கஷ்டங்கள் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எனக்கு சொல்ல முடியாத துயரங்கள் இருக்குது, மறுபடியும் விட்டுட்டேன், இப்போ மறுபடியும் அவர்கிட்ட வந்திருக்கேன், எனக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. இப்படி வரதும் போகிறதும் வரதும் போகிறதும் இருந்தால் வாழ்க்கையில் எப்படி டெவலப் ஆக முடியும்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா வச்சுக்கலாம். 6 மாதத்தில் நீங்கள் லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியுமா? நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட, ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும். உங்களை எல்லாரும் நம்பணும், நம்பிக்கைக்கு அப்புறம்தான் உங்கள்கிட்ட டீல் பண்ணுவாங்க, இல்லைனா டீல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து 6 மாதம் பார்க்குறீங்க, மறுபடியும் ஓகே தொழிலை மாற்றலாம் அப்படின்னு தொழிலை மாற்றுறீங்க. இப்போயாவது 6 மாதம் அப்போயாவது, இப்போ என்ன பண்ணணும், 1 வருஷம் பார்ப்பாங்க மக்கள். என்ன நேற்று இட்லி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான், இன்றைக்கி இட்லி வியாபாரம் இல்லை பூக்கடை வச்சு நடத்திட்டுருக்கான் அப்படின்னு. ஸோ ஒரு பூவை கூட வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு நிலையான ஒரு இடத்துல இல்லை. ஒரு பூ வியாபாரமோ இல்லை ஒரு இட்லி வியாபாரமோ இல்லை ஒரு கப்பல் வியாபாரமோ மக்களோட மனநிலை என்னென்னா இவன் ஏன் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. ஒரு சாதாரண அறிவு அடுத்தவனை நம்ம பார்க்குறதில் அந்த அறிவு கூட நம்ம சரியாக பயன்படுத்தாமல் இங்கே நின்றுட்டுருக்கோம். தெய்வத்தை மாற்றிட்டா வாழ்க்கை மாறிடுமா? வேறு சாமியை போய் கும்பிட்டா நம்ம பிரச்சனைகள் தீர்ந்துடுமா?
அப்பனா ஏன் இத்தனை தெய்வங்கள் இருக்கு? எல்லா மனுஷங்களும் எல்லா கடவுளையும் கூட்டு இருப்பாங்க. எனக்கு நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த சாமி கும்பிட, அந்த சாமி கும்பிட அப்படின்னு. நானும் கும்பிட்டேன். அதாவது எல்லா சாமி கும்பிட்றது தப்பு இல்லை. ஒரு மனுஷங்க நீ ஏன் இன்னும் பிரச்சனை தீரலையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, நீ பேசாமல் இந்த சாமியை கும்பிடு, இந்த சாமியை கும்பிட்டு யாரும் டெவலப் ஆகலை, அந்த சாமியை கும்பிட்டா டெவலப் ஆவாங்க. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு 10-15 நாள் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. என்ன, நம்ம மக்கள் எல்லாருமே அறிவு ஜீவிகள். கடவுளை கூட இந்த கடவுள் தான் காப்பாற்றுவார், அந்த கடவுள் காப்பாற்ற மாட்டார்னு சொல்லக்கூடிய அறிவு ஜீவிகள் இருக்கட்டும். ஆனால் நம்ம அந்த மாதிரியான அறிவு ஜீவிகள் கூட்டத்துக்குள்ளே போக வேண்டாம். எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, கடவுளுடைய தன்மை என்னவோ அந்த தன்மை உங்களை காப்பாற்றும். நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அந்த சாமியே நேரடியாக வீட்டுக்குள்ளே உட்காந்தாலும் உங்கள் கர்மாக்களை வந்து நீங்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், என் வாழ்க்கையில் மாற்றின ஒரு விஷயம், என் மூளையில் நல்ல ஒரு தீப்பொறி மாதிரி படித்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்றே ஒன்று தான், பிரச்சனைகளை தீர்க்கணும்னா நீ பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும், அப்போ தான் அந்த பிரச்சனைகள் தீரும். எத்தனை பேர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எதிர்கொள்கிறோமா இல்லை பதுங்கி இருக்கோமா அப்படின்னு கணக்கு வச்சா, கிட்டத்தட்ட 90% வந்து பதுங்கி இருக்காங்க, 10% தான் வேறு வழி இல்லாமல் துணிஞ்சு நிற்காங்கிற. அந்த 10% துணிஞ்சு நின்றதில் நானும் ஒருத்தேன். ஆரம்பத்தில் நானும் 90% பதுங்கினேன். அதுக்கப்புறம் சாய்ப்பாடு ஆர்டிக்கலில் படிக்கும்போது, என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்கு ஏதாவது வந்து ஒரு புதையல் கிடச்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு தானே இவ்வளோ தூரம் பிரார்த்தனை பண்ணுறோம். இவர் இன்னும் பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள அப்படின்னா, அப்புறம் இவர் எதுக்கு நமக்கு வழிகாட்டணும்? என்னப்பா இவர், கடவுளே வந்து பலம் இல்லையா? கடவுள் என் பலத்தை வச்சு தான் இது பண்ணணும். அப்புறம் நான் இவர் எதுக்கு வீட்டுக்குள்ளே கும்பிடணும், கோயிலுக்கு போய் கும்பிடணும்னு யோசிக்க யோசிக்க தான் புத்தி வந்து வருது. கடவுள் ஓ மூலமாக தான் எல்லாத்தையும் செய்வார். நீ கடவுளை கேட்டால் பண்ண, கடன் வாங்கின, நீ கடவுள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா, நான் கடன் வாங்க போகிறேன் கடவுளே என்னை காப்பாத்துன்னு, தேவைப்படும் போது வாங்கின, இன்றைக்கி கொடுக்காதப்போ என்கிட்ட வந்து நின்று புலம்பிக்கிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டில் நம்மளாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா கிட்ட ஏதாவது வந்து மறைச்சி தப்பு பண்ணுவோம், தப்பு பண்ணதுக்கப்புறம் மாட்டிப்போம், மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா அப்பா கிட்டே வந்து தஞ்சம் அடைவோம், அம்மா என்னை காப்பாற்றுமாண்ணா அப்படி சொல்லிட்டோம்மா, ஸ்கூலில் ஒரு பையனை அடிச்சிட்டோம்மா, ஸ்கூலில் வந்து இப்படி வந்து ஒரு பையனோட பாக்ஸ்லேருந்து நான் திருடிட்டோம்மா, எனக்கு பயமாக இருக்குதுமாண்ணா, நீ திருடும் போது என்கிட்ட கேட்டியா? இல்லை, நம்ம செஞ்சோம். அது வந்து ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும்போது மட்டும் நம்ம அம்மா அப்பாவோட காதுக்கு கொண்டு வந்து நல்ல பிள்ளையாக நம்ம நடிக்கிறோம். அதே மாதிரி தான் எங்கேயும் பண்ணுற தப்பு இல்லை நாம், ஆனால் கடவுள்கிட்ட போயிட்டு என்னை ஏன் இது வந்து காப்பாற்றலைன்னு சொல்கிறதுக்கு எப்படி மனசு வருது நமக்கு? எப்பயும் சொல்கிறேன், நீங்கள் கடவுள் மேலே குறை சொல்கிறத விட்டுட்டு கடவுள்கிட்ட நான் இது மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்னோடய பிரச்சனையை சமாளிப்பதற்கு நான் தயாராகிட்டேன், என் கூடவே வாங்க, எனக்காக எதிர்த்து போராடுவதற்கு என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த போராட்டத்தை மேற்கொள்கிறதுக்கு வழியை பாருங்கள். அப்போது உங்கள் கர்மாக்களும் தீரும். ஒரு உச்சக்கட்ட பிரச்சனை வெடிக்கும், அதில் இருந்து சரியாக நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், அதுலேருந்து வழி பிறக்கும், அந்த வழியில் இருந்து நம்ம வாழ்க்கையில் தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் நமக்கு நடக்கும். இப்பேற்பட்ட வாழ்க்கையை தான் நாம் வாழணும், வாழ்ந்து சாதிக்கணும். சாதிப்பதற்கு மனம் இருந்தால் போதும், பணம் தேவையில்லை, பின்னாடி பேக்ரவுண்டு தேவையில்லை, மனசு வச்சா சாதிக்கலாம். சும்மா மனசு வச்சா சாதிச்சிட முடியுமா? அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நீங்கள் தாண்டி போகணும். ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கும் போது திடீர்னு ஏதாவது ஒரு இன்ட்ரப்ஷன் வருதுன்னா உடனே மன ஒடிஞ்சிடக்கூடாது, என்னது இப்படி நடக்குதுன்னு, எல்லாமே ரெடியாக இருக்காது. நமக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா நம்ம போய் தான் கேட்க முடியும். நம்ம பணம் சம்பாதிக்கணும்னா 4 இடத்துல போயிட்டு சுற்றுனாதான், வேலை தேடினாதான் வேலை கிடைக்கும். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நான் எனக்கு 101 தடவை ஓம் சாய்ராம் எழுத போகிறேன், எனக்கு நல்ல செய்தி கொடுன்னா கொடுப்பாங்க?
நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. 101 தடவை எழுதுங்க, 1001 தடவை எழுதுங்க, 2001 தடவை எழுதுங்க. அப்போ நான் இன்றைக்கெல்லாம் எழுதுகிறேன், நான் வந்து இந்த நாட்டுக்கு பிரதமர் ஆகணும், அதுக்கு 101 நான் ஓம் சாய்ராம் எழுதுகிறேன், வந்துட முடியுமா? அதற்கு உண்டான உழைப்புகளை உழைக்கணும், உழைச்சாதான் முன்னேற முடியும். ஏதாவது ரெக்கமெண்டேஷனில் கிடச்சிடுச்சுன்னா அந்த இடத்துல எப்படி இருப்பாங்கன்னா, 2 புலிகேசியில் வடிவேலு ஒரு ரோல் பண்ணுவார் தெரியுமா, நாட்டோட மன்னன் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு கோமாளிமான மன்னராக தான் இருக்க முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் திறமையான மனிதர்கள், மன்னர்கள். ஏன்னா இவங்க திறமையின் அடிப்படையில் வந்தவங்க, இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அறிவு ஜாஸ்தி. அப்போது எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த வேலைக்கு நாம் செய்யணுமோ அந்தந்த வேலைக்கு அந்த அறிவும் அந்த நுட்பமும் அந்த மனதிடமும் நம்பிக்கையும் வச்சா நாம் சாதிக்கலாம். இல்லாட்டி 2 புலிகேசி படத்தில் வர வடிவேலு ஸ்டோரி மாதிரி தான் நம்ம ஸ்டோரி அமைஞ்சிடும். நம்ம நகைச்சுவை மன்னனாக இருக்கக்கூடாது, அதற்கு பதிலாக ஒரு வீரமான மன்னனாக இருக்கணும், அதற்கு உண்டான போராட்டங்களை போராடணும். இன்றைக்கி எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய ப்ரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திறமையின் அடிப்படையில் தான் அந்த இடத்துக்கு அலங்கரிச்சிருப்பாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ப்ரைம் மினிஸ்டர்ஸும் ஒரு பெரிய சல்யூட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறன், அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க, எந்த அளவுக்கு சாதுரியமாக ஹேண்டில் பண்ணாங்க, அதனால தான் நம்ம நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. சும்மா ஒன்றும் வந்துடாது, டக்குன்னு போயிட்டு நம்மளுடைய பாரத பிரதமர் போயிட்டு உட்காந்துடுற, அத்தனை சவால்களையும் அவர் சமாளித்ததால் தான் போய் உட்காந்தார். நம்ம அந்தளவுக்கு போக வேண்டாம், முதல்ல நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கடப்போம். அப்போது இதெல்லாம் பயமாக இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா என்னால் வாழ முடியாது அப்படின்றவங்க அதே இடத்துல நின்றுடுறாங்க. ஒரு சவால் கொண்டு பார்க்கலா, நான் உழைப்பேன், எவ்வளோ அவமானங்கள் பட்டாலும் பரவாயில்ல அப்படின்றவங்க தான் நாட்டுக்கு தலைவன் ஆகுறாங்க. புரிஞ்சுக்கோங்க, யாரும் ரொம்ப எளிதில் ஆயிடுறாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. யாராவது பேசுனா கூட அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி வந்துடுங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட உழைப்பை நாம் வந்து மதிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்கள அவமானப்படுத்தக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ தலைவர்கள், ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு விதமான திறமையோடு தான் வந்து நிற்கிறாங்க. இங்கே திறமை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தாண்டி வந்திருப்பாங்க, எல்லாம் பெரிய ஜாம்பவான்கள் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இந்த மாதிரியான விஷயத்தை ஷேர் பண்ணுறது இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இந்த தேவையில்லாத விஷயத்தை தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவரை வந்து பரிகாசம் பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பு. ஆன்மீக வாழ்க்கையில் எந்த ஒரு மனுஷனையும் கேலியும் கிண்டலும் செய்யக்கூடாது, எந்த ஒரு மனுஷனையும் பழிக்கக்கூடாது, எந்த ஒரு மனுஷனையும் குறை சொல்லக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் இது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குன்னு. எந்த மனுஷன் குறை சொல்கிறானோ அவங்ககிட்ட லட்சக்கணக்கில் குறை இருக்குதுன்னு அர்த்தம். அவன் தன்னுடைய குறையை மறைப்பதற்காக போடுகிற ஒரு ஆட்டம். அப்போ யாராவது உங்ககிட்ட இந்த குறை இருக்குப்பா, அந்த குறை இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உண்மையிலே குறை இருந்துச்சுன்னா ஓகே, வெல் அண்ட் குட். ஆனால் அவங்கள முழுக்க முழுக்க குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நேத்தோ முந்தா நேத்தோ Q&A நம்ம பேசணும். Q&A க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், அதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் Q&A. அதில் நம்ம பேசணும், குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு. உண்மையான குறை, இப்போ எனக்கு வந்து அன்பே சாயில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எல்லாரும் சேட் பண்ணுறீங்க, எனக்கு லாஸ்ட் சீனை பார்த்து எனக்கு சேட் பண்ணுறவங்க ஜாஸ்தி. ஆனால் என்னென்னா 1:30 ஆகிடுச்சு, நீங்கள் என்ன இன்னும் தூங்காமல் இருந்தீங்க, நேற்று நைட்டு ஏன் தூங்கலை, இது உரிமை, இது என் மேலே வச்சிருக்கிற அக்கறை, இதை வந்து என்ன நீங்கள் குறை சொல்கிறீங்க, நான் தானே குறை சொல்லணும், நீங்கள் ஏன் குறை சொல்கிறீங்க அப்படி கேட்கக்கூடாது. இது சாயப்பா கொடுக்குற வார்னிங். சாயப்பா வந்து என்ன பண்ணுறாரு, தான் குழந்தைங்க மூலமாக, உன் அண்ணன் பாரு, உன் தம்பி பாரு, உன் பையன் பாரு, 1:30 வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இது வந்து ஆன்லைனில் லாஸ்ட் சீன் காட்டுதா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேளுன்னா அவர் தூண்டி விடுறாரு.
நான் என்ன தான் நினைப்பேன், ஆஹா லாஸ்ட் சீனை பேசாமல் டிசேபிள் பண்ணிடலாமா அப்படின்னு. நான் இது வரைக்கும் லாஸ்ட்டு சீனை டிசேபிள் பண்ணதும் இல்லை, நம்பரை பிளாக் பண்ணதும் இல்லை. அது என்றைக்குமே எனக்கு வந்து ஓப்பன் டு ஹார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிற டைப். அதனால் லாஸ்ட் சீனை வந்து நான் டிசேபிள் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் பண்ணியிருந்தேன். அப்போ தான் வந்து ஒரு சாய்ராம் வந்து நம்ம ஈஸ்வரி சிஸ்டர் விச்சுக்கிட்ட வந்து எங்கள் அண்ணா வந்து லாஸ்ட் சீனை டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல அப்படின்னு. ஐயோ இது என்னடா வம்பா இருக்கே, சரி ஓகே நம்ம இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை, இனிமேல் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இது குறை கிடையாது, இது வந்து என்னென்னா நம்ம மேலே இருக்கிற அக்கறை. அதே மாதிரி இப்போது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சாய்ராம் வந்து அவங்க டிவி ஆர்டிஸ்டாக இருக்காங்க, அவங்க வந்து தம்பி என்ன உடம்புலாம் ரொம்ப குண்டாயிட்டீங்க, எங்களெல்லாம் வந்து உடம்புல நல்லா அக்கறையோடு எடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் என் தம்பி இப்படி நல்லா குண்டாக இருக்காரு, எத்தனை கிலோ தம்பி இருக்கீங்க நீங்கள் அப்படி இப்படின்னாங்க. அக்கா இல்லைக்கா நான் ஒரு 85-84 கிலோவில் இருக்க, கிட்டத்தட்ட 10 கிலோ அதிகமாகிட்டேன், ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல, வாக்கிங் பண்ணுறதில்ல, பட் வந்து நேரமே கிடைக்கிறதில்ல, கொஞ்சம் ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லி இருக்க அப்படின்னு சொல்லி நேற்று அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு காலையில் நான் வாக்கிங் ஓடிட்டேன், கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள், அக்கறையோடு பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். ஓகே அக்கறை, நம்ம மேலே அக்கறை. அப்போது தேவைக்கு தேவையில்லாமல் குறைகள் சொல்கிறது யாருன்னா நம்ம கூட நம்மளுடைய டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்கள்ல அவங்க. அதை என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய கணவரோ உங்களுடைய மனைவியோ இல்லை உங்கள் மாமனாரோ இல்லை உங்கள் மாமியாரோ இல்லை உங்களுக்கு பொறாமை கொண்ட நண்பர்களோ இது மாதிரி குறை சொல்லுவாங்க இல்லையா. அதில் உண்மை இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க, போய் இருந்தால் விட்டுடுங்க. ஏன்னா குறை சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களை விட நீங்கள் 10 குறைன்னா அவங்களுக்கு 100 குறை இருக்குது, அவங்க குறையை மறைப்பதற்கு உங்களை பலிகடாக்குறாங்க, அவ்வளோதான். உண்மை புரிஞ்சுக்கிடுச்சா, உண்மை புரிஞ்சிட்டிங்களா, அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்ட உண்மை. அதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்லுங்கள். நமக்கு கொடுத்த 6வது அறிவை நம்ம கரெக்டாக பயன்படுத்தியிருக்கோம். எங்கே உண்மை புரிஞ்சிருச்சு, இந்த ஆள் நம்மளை மட்டம் தட்டுறதுக்காக குறை பேசுகிறான், அதனால் இதுக்கு அதில் வாங்காத. இந்த அறிவை கொடுத்தது யார், சாயப்பா. இந்த அறிவு எப்படி வந்துச்சு, உங்களுடைய 6th sense மூலமாக வந்தது. அப்போ எதை பற்றி கவலை வேண்டாம், குறைகள் எல்லா மனுஷனுக்கும் இருக்கும், குறைகளை திருத்துறவனே புனிதமான மனிதன். என் குறை அப்படி தான் இருக்கும், நீ சரியா அப்படின்னு கேட்குறவன் புனிதத்தின் தன்மையை அடைவதற்கு இன்னும் பல பிறப்புகள் எடுக்கணும். அப்போது நான் உங்ககிட்ட குறை சொன்னாலும் நீங்கள் என்கிட்ட குறை சொன்னாலும் நான் புனிதமாக மாறுவதற்கான வழிகள் தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் நம்ம அன்பேசாய் குடும்பத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பியூரிஃபை ஆகிட்டே இருக்கணும். சுத்தப்படுத்துறது நல்லதா ஆரோக்கியமா? அப்போ ஆரோக்கியம்னா நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கலாம், நம்ம மனசை சுத்தப்படுத்தலாம், நம்ம சந்தோஷமான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து ஒரு சிறப்பான இடத்துக்கு நாம் போகவே முடியும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் பல தரப்பட்ட கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துரதிர்ஷ்டங்களையும் சந்திக்க வேண்டிய நிலை வரும். அப்போ புனிதமாக போயிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையும் அடுத்தடுத்த உண்டான வழிகளில் நமக்கு எதிர்பார்க்காத திருப்பங்களும் நம்ம வாழ்க்கையில் வந்து சேரும். அப்போ நீங்கள் புனிதத்தன்மை அடைய அடைய தான் சாயப்பாவை பற்றியும் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த புரிதலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் யாருக்கிட்டேயும் நாம் அசிங்கப்பட்டாலும் அது நமக்கு அசிங்கமாகவே தெரியாது. ஏன்னா ஒரு மனுஷன் உங்களை உயர்த்துவதற்காக வந்து நிற்கிறான், உங்கள் கர்மாக்களை கடப்பதற்கு தான் உங்கள் எதிரிகள். நான் சொல்லியிருக்கேன் நிறைய அடியோடு. அதனால் யாரையும் வஞ்சிக்க வேண்டாம், நிந்திக்க வேண்டாம். வஞ்சித்தாலோ நெஞ்சித்தாலோ அவங்க பழி வாங்கணும்னு நினச்சாலோ அந்த புனிதத்தன்மையில் இருந்து நம்ம கீழே ஒரு படி இறங்குறோம். நம்ம ஒரு படி ஒன்று அதே படிக்கட்டில் நிற்கணும், இல்லை அடுத்த படிக்கட்டில் ஏறணும். இந்த ரெண்டையும் தாண்டி வேறு எதை பண்ணாலும் அது நமக்கு டீ ப்ரொமோஷன் தான், அது வந்து இறங்கு முகம்தான்.
இல்லை இல்லை நான் ரெண்டாவது படிக்கட்டில் இறங்கிட்டேன், சாரி அந்த ஒரு இன்னொரு படிக்கட்டில் இறங்கிட்டேன், ஆனால் நான் இங்கே தான் நிற்பேன். அப்படி நிற்காதீங்க, நீங்கள் சரிவை சந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்கள் கடவுளுக்கு பிடிக்கல, அதனால் அந்த இடத்துலேருந்து கீழே இறக்கி வச்சுருக்காருன்னு அர்த்தம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இல்லை நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையாக உங்களை பற்றி கணிச்சிங்கன்னா அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம். அது கர்மாக்களுடைய முன்விளைவு பின்விளைவாக இருக்கலாம். ஆனால் உண்மையாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இது கர்மாக்கள் தான் அப்படின்னு நீங்கள் 100% நம்புனீங்கன்னா நீங்கள் எந்த படிக்கட்டில் கீழே ஒரு காலடிச்சு கீழே இறங்குனீங்களோ மறுபடியும் 10 படிக்கட்டை தாண்டி போவீங்க. என் வாழ்க்கையில் சர்க்கிள் 2 விஷயங்கள் நடந்தது. அன்பே சாய் வந்ததுக்கப்புறம் 2 விஷயங்களில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப பாதிச்சுது. அப்போ நான் யோசித்தேன், எஸ் என்ன அப்படின்னு, ஏதாவது தப்பு பண்ணமா? நான் குவஸ்டின்ஸ் கேட்டேன், எனக்குள்ளே இருக்கக்கூடிய குவஸ்டின்ஸ் கேட்டேன். நம்ம ஏதாவது அடாவடி பர்சனாக இருந்தோமா, இல்லை அப்படி இருந்தோமா, இப்படி இருந்தோமா அப்படின்னு. ஏன்னா நம்ம மனசாட்சி நமக்கு என்றைக்கும் பொய் சொல்லாது. நம்ம மனசாட்சி கூட பேசக்கூடிய மக்கள் இல்லை, அதனால் நம்ம மனசாட்சி என்றைக்கும் பொய் சொல்லாது. அப்போ வந்து ஃபைனல் சொல்யூஷன், ஃபைனல் சஜெஷன், நான் நினச்சது என்னென்னா எஸ் கர்மா, கர்மாக்கள் அடிப்படையில் இந்த சரிவு. இதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இதை திருத்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? பொறுமையாக இருக்கலாம். இப்போ என்னது கீழே ஒரு படிக்கட்டு இறங்கினாலும் இப்போது போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் பார்க்கும்போது என்னுடைய மெச்சூரிட்டி லெவலும் அண்டு என்னுடைய ஸ்கில்லும் என்னுடைய பார்வையும் என்னுடைய தைரியமும் அதிகரிச்சிருக்கு. இது வந்து எல்லாருக்கும் நடக்கும், எனக்கு மட்டும் இல்லை. இப்பயும் சொல்கிறேன், எனக்கு மட்டும் பெறக்கூடிய வெற்றி வெற்றியே இல்லை, நான் அந்த வெற்றியை வந்து கொண்டாடவே இல்லை. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறீங்கல்ல அண்ணா, இப்படி ஒரு மிராக்கிள் நடந்தது அப்படின்னு, அதுதான் நான் அடைஞ்ச வெற்றி. இப்போ ஒரு சாயிராம் வந்து இன்றைக்கி காலையில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 11 மணி 12 மணி ஆடியோவில் நான் கொடுத்ததில்ல, அன்பே சாய் குடும்பத்தில் சந்தோஷ் தம்பியும் விச்சு தம்பியும் எங்கேயோ போகிறீங்க, எங்கேயோ போவாங்க அப்படின்னு. அதுக்கு பின்னாடி வந்து அன்பே சாய் தான், அன்பே சாயும் தான் இல்லைன்னா இல்லை, நாங்கள் பின்னாடி இல்லை, முன்னாடி பின்னாடி லெஃப்ட்டு ரைட்டு எல்லா பக்கமும். இப்போ என்னென்னா ஒவ்வொரு விதமாக சில விஷயங்கள் தொடர்ந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சிங்கில் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அவங்களுடைய ஃபீல் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கும் சில மாற்றங்கள் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, பட் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். நம்ம சாயப்பா கிட்ட வந்திருக்கிறோம், திரும்ப திரும்ப சொல்கிறேன், நொந்து நொடிஞ்சு ஏமாந்து தான் இங்கே வந்திருக்கோம். அதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஏமாற்றி வந்தவங்க இங்கே உட்கார முடியாது, அடுத்தவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்களும் இங்கே உட்கார முடியாது, ஏன்னா அவங்களுக்கு இந்த இடம் பிடிக்காது. அப்போ யார் உட்கார்ந்துருக்காங்க? வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்க, ஏமாந்தவங்க, பல பேர் மேலே நம்பிக்கை வச்சு அவங்கள நம்மளை வந்து தூக்கி எரியப்பட்ட மனிதர்கள் தான் இங்கே வந்து நம்ம உட்கார்ந்துருக்கோம். அப்போது அந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை தான் இந்த அன்பே சாய் குடும்பத்தில் இணைஞ்சிருக்கோம். அந்த இறுக்கமான சூழ்நிலையிலையும் நாம் ஒரு பாசிட்டிவான லைட் வருதா இல்லையா? கும் இருட்டில் ஒரு வெளிச்சத்தை கண்டுபிடிச்சிட்டா அப்பாடா அங்கே பார்ப்பா வெளிச்சம் அப்படின்னு தோணுதா இல்லையா? அதுதான் வெற்றி, அதுதான் விடியலை நோக்கி, வெற்றியை நோக்கி, வாழ்க்கையில் சந்தோஷத்தை நோக்கி, நிம்மதியை நோக்கி, இது மாதிரி எக்ஸட்ரா 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 அத்தனை எக்ஸட்ராவையும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து சும்மா சாதாரண வாழ்க்கை இல்லை, இந்த வாழ்க்கையில் நாம் என்ன பண்ண போகிறோம்? பிறவியோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம்,
நாளைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதை நம்ம முடிவு பண்ணிட்டோம். நம்ம கையில் இருக்குது. நாளைக்கு நான் இப்படி தான் சிரிப்பேன். எஸ், அப்போ இன்றைக்கி நாம் இப்படி தான் செய்கிறோம். ஒவ்வொரு நாளுக்கு முன்னாடியும் இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணோம், அடுத்த நாள் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் அடுத்த பிறவியில் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை இங்கே வாடுறோம். ஸோ பாவங்கள் செய்வது இல்லை. இன்னொரு சாராம் சொன்னாங்க, அது ரொம்ப சூப்பர். அண்ணா, நான் பயங்கரமான எல்லாரையும் ஏமாற்றுவேன், எல்லாரையும் ஏமாற்றுவேன், ஆனால் நான் இது வரைக்கும் ஏமாந்ததே இல்லை. ஆனாலும் எனக்கு இனிமேல் அந்த கேடுகட்ட வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்போ நான் ஏமாந்தால் தானே அப்படி வரணும், ஏன் எனக்கு வந்ததுன்னு கேட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நானே எதிர்பார்க்கல. நான் தான் சொன்னேன், கடவுளோட விருப்பம். நீங்கள் எத்தனை பேரை ஏமாத்துனீங்களோ, அது மாதிரி யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் துணையாக நில்லுங்க. ஓகேண்ணா அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணல, கால் பண்ணல, எதுவும் பண்ணலை. ஸோ இது மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்குதுன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்க யாரும் முடிவு பண்ண முடியாது. முடிவு பண்ணுறவர் ஒருத்தர் மட்டும்தான், அவர் தான் கடவுள். அவரை தாண்டி யாருமே எந்த ஒரு மனித சக்தியும் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வரவே முடியாது. இப்போ நான் ஆடியோ கொடுக்கும்போது 5:14 எக்ஸாக்டாக, நாளைக்கு 5:14 நான் இருப்பேன். ஆனால் நான் என்ன செய்வேன், என் மனநிலை எப்படி இருக்கும்? நான் வீட்டில் இருப்பேனா, ஆஃபீஸில் இருப்பேனா, இல்லை ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பேனா, இல்லை வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை பார்த்துட்ருப்பேனா, இல்லை கமெண்ட் படிச்சுட்ருப்பேனா, இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணுவேனா, யாருக்கு தெரியும்? யாரோ சொல்லிட முடியுமா? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நீ 5:14 நே நாளைக்கு அங்கே இருக்கணும். நாளைக்கு 5:14 உனக்கு மனசுக்கு பிடிச்சமான சந்தோஷமான விஷயங்கள் அன்பே சாயில் இருந்து வரும். நீ பார்த்து பூரி படைஞ்சு அதை பற்றி நாளைக்கு நீ நைட்டு பேசுவ. இதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய பாடங்கள், அவரு தான் வழி நடத்துகிறார். அப்போ நான் இன்றைக்கு சிறப்பாக இருந்தால் தான் நாளைக்கு சிறப்பான வாழ்க்கையை நான் வாழ முடியும். அப்போ இந்த ஜென்மத்தில் நாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம். இந்த மாதிரியான ப்ராசஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே ஏன் வராமல் ஸ்டாப் பண்ணுறீங்க? நம்ம என்றைக்கும் தெளிவாக இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், குழப்புறதுக்கு நான் 10 வருவாங்க. நீங்கள் நல்லா போயிட்டுருக்கீங்கன்னா, என்னப்பா எவ்வளோப்பா சம்பாதிக்கிற? அது பரவாயில்லைங்க, 40,000 சம்பாதிக்கிறேங்க. என்னப்பா 40,000 தானா? எவ்வளோ நேரம் வேலை பார்க்குற? காலையில் 10 நைட்டு 9 வரைக்கும். ரொம்ப கஷ்டமாப்பா? கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க, பழகிடுச்சிங்க. எப்பா நான் 2 மாதம் 1,00,000 சம்பாதிக்கிறேன், நீ 40,000 சம்பாதிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆ அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், கொஞ்சம் வேலை இருக்கிற சொல்லி எஸ்கேப் ஆகிடுங்க. இல்லைண்ணா, ஓ அப்படிங்களா, அப்படி என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 40,000 கூட நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஏன்னா உண்மையான உழைப்பு உயர்வு தரும். இப்படி நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்கிற சம்பாதிக்கிற சம்பளம் அவங்களுடைய எல்லா இதையுமே கரெக்ட் பண்ணுது, பட் ஒரு விதமான சில ஏக்கம், இன்னும் கொஞ்சம் 20,000 இருந்துச்சுன்னா இதோட கொஞ்சம் பெஸ்ட்டான வீட்டில் குடியிருக்கலாம், பெஸ்ட்டான பிராண்டடான ஷூ வாங்கலாம், வாட்ச் வாங்கலாம், குடும்பத்துக்கு கொஞ்சம் இன்னும் இது பண்ணலாம், தாராளமாக செலவு பண்ணலாம். இப்படி நினைக்கும்போது யாராவது ஒருத்தங்க வந்து நின்னாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க, நல்ல சிறப்பாக இருக்க, நான் எனக்கு நேரம் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிடுங்க. அதுதான் மாய வலை, அந்த வலையில் ஏன்னா அவர் பாவம், அவருக்கு ஒன்றும் தெரியாது, சொல்கிறவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் ஏதோ அடித்து விட்டு அவர் பாட்டுக்கு அடித்து விட்டுட்டு போயிட்டே இருப்பார். கடைசியில் இதை இருக்கிறதும் போயிடும், இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூட சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை வந்து கண்ணா பின்னான்னு மாறி இருக்குது. நிறைய பேரோட வாழ்க்கை பார்த்துருக்கேன்.
நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், பொறுமையாக இருங்க, இங்கே இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கெத்து. இன்னொருத்தவங்க உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அடிமையாக இருந்து நீங்கள் சாதிக்கணும்னா அது உங்களுக்கு அடிமைத்தனம், வேண்டாம், அதில் இன்னமும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நிறையா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நான் வந்து கேட்பாங்க சஜஷன் என்ன பண்ணலாம். ஆனால் போனவங்க கதி ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ அப்போவே சொன்ன நான் கேட்காம விட்டுட்டேன், என்ன பண்ணுறது, எல்லாமே ட்ரையல் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இப்படி ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் ட்ரையல் பார்த்தா எப்படி வாழ முடியும்? அதனால் சிறப்பாக்குங்க வாழ்க்கையை, அது நம்ம கையில் இருக்குது. நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாய்ப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை முடிக்கிற. ஜெய் சாய்ராம். சாய்ரா, அன்பே சாய்ரா, பேரன்